بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் லா உக்ஸிமு பியௌமில் கியாமா கியாம நாளின் மீது நான் சத்தியம் செய்கின்றேன் வலா உக்ஸிமு பின்நஃப்ஸில் லவ்வாமா நிந்தித்துக் கொண்டிருக்கும் ஆன்மாவின் மீதும் நான் சத்தியம் செய்கின்றேன் மதித்து உக்கி போன மனிதனின் எலும்புகளை நாம் ஒன்று சேர்க்கவே மாட்டோம் என்று மனிதன் எண்ணுகின்றானா பலா காதிரீன அலா அன் நுஸவ்விய பனானா அன்று அவன் நுனி விரல்களையும் முன்னிருந்தவாறே செவ்வையாக்க நாம் ஆற்றலுடையோர் என்னிடம் மனிதன் தன் எதிரே வரவிருப்பதை கியாம நாளை பொய்ப்பிக்கவே நாடுகின்றான் கியாம நாள் எப்பொழுது வரும் என்று அவன் ஏளனமாக கேட்கின்றான் ஆகவே பார்வையும் மழுங்கி சந்திரனும் ஒளியும் மங்கி சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்க்கப்பட்டுவிடும் அந்நாளில் தப்பித்துக் கொள்ள எங்கு விரண்டோடுவது என்று மனிதன் கேட்பான் கல்லா லா வஸர் இல்லை இல்லை தப்ப இடமே இல்லை என்று கூறப்படும் இலா ரப்பிக யௌமஇதில் முஸ்தகர் அந்நாளில் உம் இறைவனிடம்தான் தங்குமிடம் உண்டு யுனப்பஉல் இன்சானு யௌமஇதில் பிமா கத்தம வஅக்கர் அந்நாளில் மனிதன் முற்படுத்தி அனுப்பியதையும் உலகில் பின் விட்டு வைத்ததை பற்றியும் அறிவிக்கப்படுவான் எனினும் மனிதன் தனக்கு எதிராகவே சாட்சி கூறுபவனாக இருக்கின்றான் அவன் தன் பிழைகளை மறைக்க புகழ்களை எடுத்து போட்ட போதிலும் நபியே அவசரப்பட்டு அதற்காக குர்ஆனை ஊதுவதற்காக உம் நாவை அசைக்காதீர் நிச்சயமாக குர்ஆனை ஒன்று சேர்ப்பதும் நீர் அதை ஓதும்படி செய்வதும் நம்மீதே உள்ளன எனவே ஜிப்ரீலின் வாயிலாக அதனை நாம் ஓதிவிட்டோமாயின் அப்பால் அதன் ஓதுதலை பின்தொடர்ந்து ஓதிக்கொள்ளுங்கள் பின்னர் அதனை விளக்குவது நிச்சயமாக நம்மீதே உள்ளது எனினும் மனிதர்களே நிச்சயமாக நீங்கள் அவசரப்படுவதையே பிரியப்படுகிறீர்கள் ஆகவேதான் இம்மையை பற்றி கொண்டு மறுமையை விட்டு விடுகின்றீர்கள் அந்நாளில் சில முகங்கள் மகிழ்ச்சியால் செழுமையாக இருக்கும் தம்முடைய இறைவன் அளவில் நோக்கியவையாக இருக்கும் ஆனால் அந்நாளில் வேறு சில முகங்கள் துக்கத்தால் சுண்டி இருக்கும் இடுப்பை உடிக்கும் ஒரு பேராபத்து தம்மீது ஏற்பட போவதாக அவை உறுதி கொண்டிருக்கும் அவ்வாறல்ல மரண வேளையில் அவன் உயிர் துண்டை குழியை அடைந்து விட்டால் மந்திரிப்பவன் யார் என கேட்கப்படுகின்றது ஆனால் அவனோ நிச்சயமாக அதுதான் தன் பிரிவு காலம் என்பதை உறுதி கொள்கின்றான் இன்னும் கெண்டைக்கால் கெண்டைக்காலுடன் பின்னிக் கொள்ளும் உம் இறைவன் பால் அந்நாளில் தான் இழுத்து செல்லப்படுதல் இருக்கின்றது ஆனால் அம்மனிதனோ
சன்மார்க்கத்தின் மீது உறுதி கொள்ளவும் இல்லை, அவன் துழவும் இல்லை. ஆகவே அவன் பொய்ப்பித்து முகம் திருப்பியும் கொண்டான். பின்னர் அவன் தன் குடும்பத்தாரிடம் மமதையோடு சென்று விட்டான். கேடு உனக்கே, மனிதனே உனக்கு கேடுதான், பின்னரும் உனக்கே கேடு, அப்பாலும் கேடுதான். வெறுமனே விட்டுவிடப்படுவான் என்று மனிதன் எண்ணிக்கொள்கின்றானா? கற்ப கூளறைக்குள் சுட்டு சுட்டாய் ஊற்றப்படும் இந்திரிய துளியாக அவன் இருக்கவில்லையா? பின்னர் அவன் அலக் என்ற நிலையில் இருந்தான். அப்பால் இறைவன் அவனை படைத்து செவ்வையாக்கினான். பின்னர் அதிலிருந்து அவன் ஆண் பெண் என்ற இரு ஜோடியை உண்டாக்கினான். படைக்கும் அவன் மரித்தோரை உயிர்